மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பு. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு நடவடிக்கை. அதிகரித்து வரும் கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை தேவை. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தல். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் தயார் நிலையில் 400 ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள். இரண்டாவது அலையிலும் ஆக்ஸிஜன் தயார் செய்வதற்கான சோதனை ஓட்டம் வெற்றி. தமிழகம் முழுவதும் கஞ்சா கள்ளச்சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரிப்பு. சட்டவிரோதமாக விற்பனையில் ஈடுபடுவோர் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. கேரளாவில் தொடங்கியுள்ள தென்மேற்கு பருவமழை 4 மாதங்களுக்கு நீடிக்கும். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தகவல். சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் மாணவர்களின் மதிப்பெண்கள் எவ்வாறு மதிப்பீடு செய்யப்படும் என கேள்வி எழுப்பியுள்ளது. உளவுத்துறை மற்றும் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகள் தங்கள் துறை குறித்து புத்தகங்கள் எழுதுவதற்கான விதிகளை மத்திய அரசு கடுமையாக்கியுள்ளது. இந்திய வீரர்கள் வெளிநாட்டு மையங்களில் பயிற்சி மேற்கொள்வதை தடுக்க நாட்டில் புதிதாக 8 விமான பயிற்சி மையங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேகி நூடுல்ஸ் ஐஸ்கிரீம் உட்பட 60% உணவுப் பொருட்கள் ஆரோக்கியமானவை அல்ல என அவற்றை தயாரிக்கும் நெஸ்லே நிறுவனமே அறிக்கை வெளியிட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ₹14,000 கோடி மோசடி செய்து வெளிநாட்டுக்கு தப்பிய வைர வியாபாரி மெகுல் சோக்சியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த டொமினிக்கா நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் கோவிட் பாதிக்கப்பட்ட 225 கர்ப்பிணிகளுக்கு ஆரோக்கியமான குழந்தைகள் பிறந்துள்ளதாகவும் குழந்தைகளுக்கு தொற்று பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சீன ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட கொரோனா வைரஸ் அந்நாட்டில் பயோவார் எனப்படும் உயிரியல் போர் திட்டம் என அமெரிக்க மருத்துவர்கள் குழு அறிவித்துள்ளது. இரத்த அணுக்கள் இழப்புக்கு ஏற்ப புதிய செல்களை உருவாக்கும் திறனை அதிகரித்தால் மனிதர்கள் 150 ஆண்டுகள் வரை வாழலாம் என சிங்கப்பூர் உயிரி தொழில்நுட்ப நிறுவன ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கண்டறியப்பட்ட B1617 என்ற கோவிட் வைரசின் தீவிர பரவல் காரணமாக ஆசிய கண்டத்தில் உள்ள அகதிகள் பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளதாக அகதிகளுக்கான ஐநா தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஓமன் வளைகுடா கடல் பகுதியில் மேற்காசிய நாடான ஈரான் நாட்டின் கடற்படைக்கு சொந்தமான கார்க் என்ற போர்க்கப்பல் தீப்பற்றி எரிந்து கடலுக்குள் மூழ்கியது. தமிழ்நாட்டில் கொரோனா 2வது அலை பரவல் காரணமாக கடந்த மாதம் 10ஆம் தேதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. ஆனால் தொற்று பாதிப்பு குறையாததை அடுத்து பின்னர் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் இந்த ஊரடங்கு வருகிற 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு அமலில் இருந்தாலும் பொதுமக்களுக்கு தேவையான காய்கறி மளிகைப் பொருட்கள் தடையின்றி கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஊரடங்கு தளர்வை படிப்படியாக அமல்படுத்த வேண்டும் என்று நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. தமிழகம் முழுவதும் 3 வாரங்களாக ஊரடங்கு அமலில் இருந்தாலும் மாநிலம் முழுவதும் ஒரே மாதிரியாக சீரான தொற்று பாதிப்பு குறையவில்லை எனவும் இதனால் மாநிலம் முழுவதும் ஊரடங்கை தளர்த்துவது என்பது கடினமானது என நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது.
சென்னை மண்டலத்தில் பாதிப்புகள் வெகுவாக குறைந்துவிட்டாலும் மேற்கு மண்டலத்தில் பல பகுதிகளில் புதிய பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் குறைந்த தொற்று விகிதம் மற்றும் காலியான மருத்துவமனை வார்டுகளை கொண்ட ஒரு மண்டலத்தில் ஊரடங்கை நீட்டிப்பதில் அர்த்தமில்லை என்பதால் மாவட்ட அளவிலான தொற்றுநோய் காரணிகளின் அடிப்படையில் தடைகளை நீட்டிப்பது அல்லது குறைப்பது பற்றி முடிவு செய்ய வேண்டும் என நிபுணர் குழு அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சுமார் 4 மாதங்கள் நீடிக்கும் இந்த பருவமழை இந்த ஆண்டு சராசரியாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விரைவில் தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெப்பச்சலனம் காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் உட்பட 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 மற்றும் 5 தேதிகளில் தேனி, திண்டுக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் 6 தேதி தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 38 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இறப்பு சதவீதத்தையும் குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொரோனா தடுப்பு ஆலோசனைக் குழு உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிறப்பு மருத்துவமனையை பார்வையிட்டு அங்கு கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகளை குறித்து விஜயபாஸ்கர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 36,000 26,000 குறைந்து வருவது மன நிம்மதி அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் இறப்பு சதவீதத்தையும் குறைக்க அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கருப்பு பூஞ்சை நோயால் 580 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ள நிலையில் அவர்களுக்கு தேவையான மருந்தை மத்திய அரசிடம் பெற்று உயிரிழப்புகளை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12 தேதி தண்ணீர் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி டெல்டா பாசன விவசாயத்துக்காகவும் குறுவை சாகுபடிக்காகவும் மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12 தேதி முதல் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மேட்டூர் அணை நீர் திறப்பால் 8 மாவட்டங்களில் சுமார் 5.21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேட்டூர் அணை நீர்மட்டம் 97.13 அடியாகவும் நீர் இருப்பு 61.43 டிஎம்சியாகவும் உள்ளது. கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் விவரம் குறித்து வெளிப்படைத்தன்மையுடன் முழு விவரத்தையும் அறிவிக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தமிழக அரசுக்கு தனது டுவிட்டர் பக்கத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் வசித்து வரும் ஒருவருக்கு கருப்பு பூஞ்சை நோய் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீ விபத்திற்கு உள்ளான கன்னியாகுமரி மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலை பாரதிய ஜனதா மாநில தலைவர் எல் முருகன் இன்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கேரள பாரம்பரிய முறைப்படி உள்ள பகவதியம்மன் கோவிலை முறையாக பிரசன்னம் பார்த்து பழமை மாறாமல் புதுப்பிப்பதோடு தங்க தகடுகளால் மேற்கூரை அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். சேலம் சென்னை இடையே இயக்கப்பட்டு வந்த தனியார் ட்ரூஜெட் விமானம் இனி வாரத்தில் 3 மட்டும் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திங்கள், புதன், வெள்ளி ஆகிய 3 மட்டுமே விமானம் இயக்கப்படும். இந்த விமானம் சென்னையிலிருந்து காலை 7:15 மணிக்கு புறப்பட்டு 8:15 மணிக்கு சேலம் சென்றடையும். சேலத்திலிருந்து 8:35 மணிக்கு புறப்பட்டு 9:35 மணிக்கு சென்னை வந்தடையும் என்று சேலம் விமான நிலைய இயக்குநர் ரவீந்திர சர்மா தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையில் சிலிண்டர்களில் ஆக்ஸிஜன் நிரப்பி அனுப்புவதற்கு 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
இதன் மூலம் தினசரி 400 சிலிண்டர்களில் ஆக்ஸிஜன் நிரப்பப்பட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆக்ஸிஜன் தேவையை கருத்தில் கொண்டு இரண்டாவது அலகின் மூலம் ஆக்ஸிஜன் தயார் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. இது வெற்றியடைந்த நிலையில் மேலும் ஆக்ஸிஜன் உற்பத்தி தயாரிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. திருச்சி மாவட்டம் நவல்பட்டு பகுதியில் காட்டாற்றில் தூர்வாரும் பணிகளை பொதுப்பணித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசுவுடன் நேரில் ஆய்வு செய்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூர்வாரும் பணிகள் மாவட்ட ஆட்சியரின் நேரடி கண்காணிப்பில் நடைபெற்று வருவதாகவும் அதில் ஏதேனும் புகார் இருந்தால் அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கு வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கலாம் எனவும் தெரிவித்தார். உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். முக்கம்பு கொள்ளிடம் புதிய கதவணை கட்டும் பணி இன்னும் 5 மாதங்களில் நிறைவு பெறும் என்றார். ஆந்திர மாநிலம் ஆனந்தையாவின் மருந்து விநியோகம் வரும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் தொடங்கும் எனவும் childdeal.in என்ற வெப்சைட் மூலம் மருந்தை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் நெல்லூர் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மேலும் மருந்தை வாங்குவதற்கு யாரும் கிருஷ்ணப்பட்டினம் வரக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல்லூர் மாவட்டம் கிருஷ்ணப்பட்டினத்தைச் சேர்ந்த ஆனந்தையா கொரோனா நோயாளிகளுக்கு தயாரித்து வழங்கிய நாட்டு மருந்தில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அம்சங்கள் இல்லை என இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகம் அதற்கு அங்கீகாரம் அளித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா வைரஸை அழிக்கும் திறன் படைத்தது என்று கூற இயலாது என்றாலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆனந்தையாவின் மருந்தை கொரோனா பாதித்தவர்கள் ஆங்கில மருந்துடன் உட்கொண்டு பலனடையலாம் என்று ஆந்திர மாநில அரசு கூறியுள்ளது. மேலும் ஆனந்தையா தன்னுடைய மருந்தை பொதுமக்களுக்கு விநியோகிக்கலாம் என்றும் ஆந்திர அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் ஆனந்தையா மருந்து தயாரிக்கும் பணிகளை கிருஷ்ணப்பட்டினம் துறைமுகத்தில் உள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் தொடங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மருந்து தயாரிப்பதற்கு தேவையான உபகரணங்கள் அங்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நெல்லூர் மாவட்ட ஆட்சியர் சக்கரதர் பாபு மலைவாழ் மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் மருந்து தயாரிக்க தேவையான தேன் சேகரித்து வழங்கப்படும் என்றும் மருந்து வாங்குவதற்கு யாரும் கிருஷ்ணப்பட்டினம் வரக்கூடாது என்றும் கூறியுள்ளார். இது தவிர childdeal.in என்று வெப்சைட் மூலம் இந்திய மக்களுக்கு மருந்து விநியோகம் நடைபெற உள்ளது என்றும் இந்த வெப்சைட் மூலம் மருந்து தேவை உள்ளவர்கள் தங்கள் பெயர், விலாசம், மொபைல் எண்கள் ஆகியவற்றை பதிவு செய்து தபால், கொரியர் ஆகிய சேவைகள் மூலம் மருந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். அருமையான ஹலோ, இங்க கரெக்டா சொல்லுவாங்க கிடைக்கல. ஐ டோன்ட் நோ, வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சது தான் கண்டுபிடிச்சேன். சத்தியமா நான் இல்லண்ணா. யார் எது? ஐயோ, அதுக்கு தான் பாரதியா கிரிக்கெட் தெரியல. பிரையன் அண்ட் ஜான் தான் அந்த கண்டுபிடிச்சாங்க, வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சாங்க. பிரையன் அண்ட் ஜான் ரெண்டு பேர் சேர்ந்து தான் வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சாங்க. பிரையன் ஆக்டன் அண்ட் ஜான் கோ. சத்தியமங்கலம் பகுதியில் பொது முடக்கம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மல்லிகைப்பூ பறிக்கும் பணி மீண்டும் தொடங்கியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளான பூஞ்சை புளியம்பட்டி, கொத்தமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் விளையும் மல்லிகைப்பூக்கள் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் ஏலம் முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. பொது முடக்கம் அமலில் உள்ளதால் கடந்த ஒரு மாத காலமாக மல்லிகைப்பூ பறிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதன் காரணமாக விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் காரமடை பகுதியில் உள்ள வாசனை திரவிய ஆலைகளுக்கு பூக்களை அனுப்புவதற்காக ஆர்டர்கள் கிடைத்ததால் மீண்டும் மல்லிகைப்பூக்கள் பறிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இதனால் மல்லிகைப்பூ விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
மதுரையில் திடீர் பணி நீக்கம் செய்யப்பட்ட 29 ஆயுஷ் மருத்துவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளதாக வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். கொரோனா முதல் அலையின் போது ஒரு வருட ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட 29 ஆயுஷ் மருத்துவர்கள் ஓராண்டு ஒப்பந்த காலம் நிறைவு பெறும் முன்பே பணி நீக்கம் செய்யப்பட்டனர். பணி வழங்க கோரி ஆட்சியரிடம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது 29 ஆயுஷ் மருத்துவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 29 ஆயுஷ் மருத்துவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் அருகே கருமலைக்கூடல் பகுதியில் கொரோனா நிவாரண நிதியாக 2000 ரூபாய் பெறுவதற்கான டோக்கன் வாங்குவதற்கு பொதுமக்கள் கூட்டமாக அலைமோதினர். மேட்டூர் வட்ட வழங்கல் துறைக்குள் செயல்பட்டு வரும் கருமலைக்கூடல் நியாய விலை கடை விற்பனையாளர் கற்பகம் என்பவர் பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்க வீடு வீடாக செல்லாமல் பொது இடங்களில் நின்று டோக்கன் விநியோகம் செய்தார். இதனையடுத்து டோக்கன் பெறுவதற்கு ஒரே நேரத்தில் 200 மேற்பட்டவர்கள் சமூக இடைவெளியின்றி ஒன்று கூடியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை கட்டுப்படுத்த காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் பல மணி நேரமாகியும் அவர்கள் வராததால் பொதுமக்கள் ஒருவரை ஒருவர் முண்டி அடித்துக் கொண்டு டோக்கனை பெற்று சென்றனர். குமரி மாவட்டத்தில் இதுவரை 188,335 நபர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில நாட்களாக தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவியதால் மக்கள் ஏமாற்றம் அடைந்திருந்தனர். இந்நிலையில் 14,000 டோஸ் தடுப்பூசிகள் வந்துள்ளதாக மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தடுப்பூசி இருப்பு குறித்த விவரங்களை பொதுமக்கள் அறியும் வகையில் www.kumaricovidcare.in என்ற இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. 14,000 டோஸ் தடுப்பூசிகள் 18 மையங்கள் மூலம் பொதுமக்களுக்கு செலுத்தப்படும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா ஆலங்குடியைச் சேர்ந்தவர் விவசாயி பெருமாள். கடந்த 2004 ஆண்டிலிருந்து விவசாயத்தில் புரட்சி செய்து வருகிறார். நான் வந்து ரொம்ப வருஷம் ரொம்ப காலமாக நெல் விவசாயம் பண்ணிட்டு வரேன். என்னோட அனுபவத்தை பயன்படுத்தி படிப்படியாக விதையோட அளவை குறைச்சி செலவுகளையும் குறைச்சி மிக குறைந்த அளவில் ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோ விதையை பயன்படுத்தி ஒரு ஏக்கர் நெல் சாகுபடி செய்து ஏக்கருக்கு 4,000 கிலோ வரைக்கும் மகசூல் எடுத்துகிட்டு வரேன். இதை வந்து ஒரு 15 செஞ்சுட்டு வரேன். இயற்கை சீற்றங்களால் அதிக பாதிப்பு ஏற்படுத்தாத இந்த சாகுபடி முறையை நம்மாழ்வார் பாராட்டியுள்ளார் என்று தெரிவிக்கிறார் விவசாயி பெருமாள். நான் ஏற்கனவே 1 ஏக்கருக்கு 1/4 கிலோ விதையை பயன்படுத்தி சாகுபடி செய்ய முடியும்னு சொல்லவில்ல, யாருமே நம்பலை. அதுக்கப்புறம் இயற்கை வேளாண் நம்மாழ்வார் ஐயா வந்து என்னோடய வேலை பார்த்துட்டு அவங்க தான் பார்த்துட்டு இதை வந்து உலகத்திலே யாருமே 1/4 கிலோ நடலையா, நீங்கள் மட்டும்தான் நட்டுருக்கீங்க, அதனால் இது கின்னஸ் சாதியில் கூட வரும், அதனால் இது தொடர்ந்து செய்யுங்க, இது சாகுபடி செலவு ரொம்ப குறையுது, விளைச்சல் அதிகமாகுது, இயற்கை சீற்றங்கள்னால சேதம் ஏற்படாத அதிக விளைச்சல் கிடைக்குது இதில். அதனால் இந்த சாகுபடியை எல்லா விவசாயம் செய்யணும், இந்த தொழில்நுட்பத்தை எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். 250 கிராம் விதை நெல்லை கொண்டு ஏக்கர் ஒன்றுக்கு மிக சுலபமாக 4 டன் வரை மகசூல் பெற முடியும் என்பதை நிரூபித்துள்ளார் பெருமாள். இந்த 1/4 கிலோ விதையை வந்து 3 சென்டில் உடவுள்ள ஒரு நாத்தா வச்சு நடும்போது 50 சென்டிமீட்டர் இடையில வச்சு நடும்புள்ள 1 ஏக்கருக்கு 16,000 நாற்று தான் தேவைப்படுது. அப்போ 1/4 கிலோவில் வந்து ஒரு 18,000 நாற்றுக்கு மேலே இருக்குது. நம்மளுக்கு 16,000 நாற்று தான் தேவை, 1/4 கிலோவிலே நாற்று மீறும். அதனால 50 சென்டிமீட்டர் வச்சு இடைவெளி வச்சு நடவுள்ள 1 நாற்றுலேருந்து 100 கதிர் மேலே வருது, 1 கதிருக்கு 400 நெல்லுக்கு மேலே வருது. அப்போ 1 செடியில் வந்து 1/4 கிலோ நெல் மகசூல் இருக்குது. நான் வந்து 1 சதுர மீட்டருக்கு 4 நாற்று வச்சு நடுறேன். அப்போ 1 சதுர மீட்டருக்கு 1 கிலோ கிடைக்குது. அப்போ 1 ஏக்கருக்கு 4 டன் சுலபமாக மகசூல் எடுக்க முடியும். மற்ற சாகுபடி முறைகளை விட இதில் அதிக லாபம் ஈட்ட முடியும் என உறுதிப்பட தெரிவிக்கிறார் விவசாயி பெருமாள். மற்ற நெல் சாகுபடி முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 கிலோ விதைய விட்டு ஏக்கர் 2 கிலோ தான் 2 டன் தான் மகசூல் எடுக்கிறாங்க. அது செலவு அதிகமாக இருக்குது. அது வந்து 1 ஏக்கருக்கு 25,000 மேலே செலவாகுது. இது வந்து 15,000 20,000 செலவாகுது. 5,000 10,000 வரைக்கும் இதெல்லாம் மிச்சமாகுது இந்த என்னுடைய நெல் சாகுபடி முறையில். இதனால் எல்லா விவசாயம் இதை கடைப்பிடிச்சாங்கன்னாக்கா சாகுபடி செலவு குறைந்து விளைச்சல் அதிகமாகுது. இது தமிழ்நாட்டில் பரவாயில்ல, இப்போ செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஊடகங்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னோடி விவசாயி பெருமாள் மற்ற விவசாயிகள் இந்த சாகுபடி முறைகளை கற்று பயன்பெற வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறார். விவசாயிகள் பலர் விவசாயம் செய்வதன் மூலம் நஷ்டம் ஏற்படுவதாக தெரிவிக்கும் நிலையில் பெருமாள் போன்ற விவசாயிகள் அனைவருக்கும் முன் உதாரணமாக திகழ்கின்றனர் என்றால் அது மிக இல்லை.
ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மதுரை தேனி மாவட்ட எல்லைப்பகுதியான ஆண்டிப்பட்டி கணவாய் பகுதியில் பசியால் வாடும் குரங்குகளுக்கு தினந்தோறும் உசிலம்பட்டி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் வாழைப்பழங்களை கொடுத்து வருகிறார். தனது பணியை முடித்த பின்பு ஆண்டிப்பட்டி கணவாய் பகுதிக்கு செல்லும் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் அங்கு வசிக்கும் நூற்றுக்கணக்கான குரங்குகளுக்கு காவலர்களின் உதவியுடன் வாழைப்பழங்களை உணவாக வழங்கி வருகிறார். போக்குவரத்து காவல் ஆய்வாளரின் இந்த மனிதநேய மிக்க செயல் அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் முழு ஊரடங்கு காரணமாக வருவாயின்றி தவிக்கும் ஏழை எளிய மீனவ மக்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு உள்ளிட்ட சமையல் தொகுப்புகள் வழங்கப்பட்டன. அப்போது மீனவ பெண்ணொருவர் தனது கணவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளாக மருத்துவம் பார்த்து வருவதாகவும் உணவுப் பொருட்களுக்கு பதிலாக மருந்து வாங்க பணம் வழங்குமாறு கேட்டார். இதனையடுத்து அங்கிருந்த ராமேஸ்வரம் துணை காவல் கண்காணிப்பாளர் உடனடியாக மருந்து வாங்க பணம் வழங்கி உதவினார். நீலகிரி மாவட்டத்தில் தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் காய்கறி தோட்டங்களுக்கு பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா வலியுறுத்தியுள்ளார். இதனை தோட்ட உரிமையாளர்கள் அல்லது ஒப்பந்தக்காரர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தடுப்பூசி செலுத்தாமல் பணிகளுக்கு அழைத்துச் செல்வது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா எச்சரித்துள்ளார். மாஸ்க் அண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணாலே போதும். மற்றபடி அதிகமாக ஹாஸ்பிட்டல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தாலே அதுவே போதும். கொரோனா வந்து அதிகமாக பரவாது. மக்களிடையே சமூகங்களுடைய பின்பற்றாதனாலையும் மாஸ்க் போடாதனால தான் பரவாயில்ல அதிகமாக. அதுக்காக தமிழக அரசு பல கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி மக்கள் நடந்தால் மேற்கொண்டு குறைக்கலாம், லாக்டவுன்லேருந்து தவிர்க்கலாம். நம்ம நிறைய வியாபாரிகள் கஷ்டமும் நிறையா பெருகிட்டு இருக்கு. எங்களை மாதிரி வியாபாரிகள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்தளவு. அதுக்கு மக்கள் எதுவும் அரசு எதுவும் தீர்வு கண்டால் நல்லாயிருக்கும். மக்களும் ஒத்துழைப்பு தரணும். ஒத்துழைப்பு இருந்தால் கொரோனா கண்டுபிடிக்கலாம். நாங்கள் வந்து எல்லாம் எடுத்துட்டு தான் வெளியே வரோம். நாங்களும் வீட்டில் புள்ள குட்டி வச்சுருக்கோம். எங்களுக்கும் வீட்டில் போனால் பயமாக தான் இருக்குது. ஆனால் அப்போ கூட வெளியில் வந்து தொழில் பார்க்கணும்னு வந்து தான் ஆகணும். அப்போ நாங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டு சானிடைசர் முடிஞ்ச அளவுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இல்லை நாங்களே கடையில் வாங்கிட்டு யூஸ் பண்ணி தான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஜம்ப்ஸ்லேருந்து தூரமாக தான் இருக்கிற முயற்சி பண்ணுறோம். ஆனால் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் இந்த முடிகிற வரைக்கும். கொரோனா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வே இல்லை. நீங்கள் பாருங்க, நிறைய பேர் வந்து அந்த மாஸ்கை வந்து பயன்படுத்தாமல் மாஸ்க் வந்து பயன்படுத்துறதில்ல. மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க. எவ்வளோதான் விழிப்புணர்வு வந்து டிவி மூலியமாகவும் விளம்பரப்படுத்தினாலும் மக்கள் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இதை குணப்படுத்தணும்னா ஒவ்வொரு மக்களும் வந்து சிந்தித்து பார்க்கணும். சரியான வழிமுறைகளை கடைப்படுத்தினா இந்த கொரோனா வந்து ஓரளவு குறைக்கிறதுக்கு முடியும். வீட்டில் சானிடைசர் யூஸ் பண்ண மாதிரி வரும்போது அதே மாதிரி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இப்போ ஆஃபீஸ் போகிறோன்னா அங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் மாஸ்க் இருக்கணும். சோஷியல் டிஸ்டன்சிங் கடைபிடிக்கணும். எதனால் அதிகமாக பறக்குதுன்னு பரவுதுன்னா அந்த கொசு இல்லி அதில் இதுலேயும் உட்காந்துட்டு ஒவ்வொன்றும் பறகுது. அதில் சுத்தமாக வச்சுக்கணும். வீடு வாசை நம்ம வீட்டில் இருக்கிறதோ சுற்றி வரக்கிறதோ எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டா வர்றது நம்ம தவிர்த்துக்கலாம். எனக்கு என்ன போச்சுன்னு எல்லாருமே விட்டுட்டோம்னா அது இன்னும் நிறைய தான் வரும். எவ்வளோதான் கவர்மெண்ட் இது பண்ணாலும் மக்களோட ஒத்துழைப்பு இருக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் வருது. ஏன்னா எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் அலோபதி ட்ரீட்மெண்ட்னால வந்து எவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கட்டுப்படுத்த முடியல. ஆனால் மக்கள் முழுக்க முழுக்க ஆயுர்வேதத்தை நம்பினாங்க அப்படின்னா கட்டாயமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். மதுரை அரசு மருத்துவமனைகளில் உயிரிழக்கும் கொரோனா நோயாளிகள் சிலர் ஆதரவின்றி இருப்பதாகவும் சிலர் ஏழ்மையின் காரணமாக எரியூட்டுவதற்கான கட்டணத்தை செலுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் தகவல் வெளியானது. இதனையடுத்து கொரோனாவால் உயிரிழப்பவர்களின் சடலங்களை தத்தநேரி மற்றும் மூலக்கரை மின் மயானங்களில் எரியூட்ட இன்று முதல் வரும் ஜூலை 3 வரையில் கட்டணம் வசூலிக்கப்படாது எனவும் இதற்கான கட்டணங்களை தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம், மதுரை சிவகங்கை மாவட்ட செங்கல் உறுப்பினர்கள் மற்றும் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் ஆகிய அமைப்புகள் செலுத்தும் எனவும் மதுரை மாநகராட்சி சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் யாரேனும் கட்டணம் கேட்டால் புகாருக்கு 842-842-5000 என்ற எண்ணிற்கு புகார் அளிக்கலாம் எனவும் அறிவித்துள்ளது. தேவைப்பட்டால் கால நீட்டிப்பு செய்யப்படும் எனவும் மாநகராட்சி ஆணையாளர் தெரிவித்துள்ளார்.
ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே உள்ள பெருமானந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரது வீட்டின் பின்புறம் உள்ள அவருக்கு சொந்தமான குளத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அரிய வகை மீன் ஒன்று சிக்கியது. அந்த மீனின் நெற்றியில் கண்கள் உள்ளது. மீனின் நெற்றியில் இரண்டு கண்களும் முதுகில் செதில்களும் வட்டவட்ட புள்ளியாக உள்ளது. மற்ற மீன்களைப் போல் இல்லாமல் மிக வித்தியாசமாக உள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாரத்தில் நடப்பு ஆண்டு குறுவை சாகுபடிக்கான பணிகள் தொடங்கவுள்ள நிலையில் மண் மாதிரிகளை சேகரித்து அவற்றை ஆய்வு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. விவசாயிகள் தங்கள் நிலத்தின் மண்ணை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் உரமிட்டு சாகுபடி செய்ய வேண்டும் எனும் நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறையின் மூலம் மண் மாதிரி சேகரிப்பு முகாம் திருத்துறைப்பூண்டி அருகிலுள்ள விளக்குடி கிராமத்தில் தொடங்கியது. விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூங்குவதற்கு முன்னதாகவே அனைத்து விவசாயிகளுக்கும் மண் ஆய்வு செய்து அதற்கான மண் வள அட்டையினை வழங்க வேண்டும் என்கிற உத்தரவு செய்திருக்கிற காரணத்தினாலே திருத்துறைப்பூண்டி வட்டாரத்தில் அனைத்து விவசாயிகளுக்கும் மண் வள அட்டைகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் முருங்கைக்காய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. விளாத்திக்குளம் மானாவாரி பகுதியாக இருப்பதால் அதிக அளவில் விவசாயிகள் முருங்கை சாகுபடி செய்து வருகின்றனர். குறிப்பாக விளாத்திக்குளம் பகுதியில் உள்ள கோட்டைமேடு, புளியங்குளம், வேடப்பட்டி, விருசம்பட்டி, கோட்டநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் சுற்றுவட்டார கிராமங்களில் சுமார் 300 ஏக்கரில் முருங்கை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு விளையும் முருங்கைக்காய் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை வரை விற்பனைக்காக அனுப்பப்படுகிறது. இந்த வருடம் நல்ல விளைச்சல் இருந்தும் ஊரடங்கு காரணமாக போதுமான விலை கிடைக்காமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ 30 ரூபாய் முதல் 55 ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட முருங்கைக்காய் தற்போது 8 முதல் 10 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கொரோனா ஊரடங்கு காரணமாக வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் விலை குறைந்துள்ளதாகவும் குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதால் முருங்கைக்காய் பறிக்க வரும் தொழிலாளர்களுக்கு கூலி கூட கொடுக்க முடியாத நிலையில் இருப்பதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். தமிழக அரசு முருங்கைக்காய்க்கு உரிய ஆதார விலை கிடைக்க வழிவகை செய்வது மட்டுமின்றி வெளி மாநிலம் மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கண்ணூத்து கிராமத்தில் தண்ணீருக்காக குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்த காட்டெருமை கூட்டத்தில் இருந்த 2 கன்றுகள் 60 அடி ஆழக்கிணற்றில் தவறி விழுந்தன. வனத்துறையினர் கயிறு கட்டி காட்டெருமை கன்றுக்குட்டிகளை மீட்க முயன்றனர். கிணற்றில் குறைந்த அளவே தண்ணீர் இருந்தபோதும் கன்றுகளின் சீற்றத்தால் மீட்கும் முயற்சி தோல்வியடைந்தது. கன்றுகளை மீட்க உரிய உபகரணங்களின்றி தவித்த வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி கிணற்றில் இறங்கி கிரேன் இயந்திரம் மூலம் அவற்றை மீட்க முடிவு செய்தனர். இந்நிலையில் அங்கு வந்த துவரங்குறிச்சி தீயணைப்புத்துறை வீரர்கள் கிணற்றில் இறங்கி ஊராட்சி நிர்வாகத்தின் குப்பை தொட்டியை கிரேன் மூலம் கிணற்றில் இறக்கி அதில் கன்றுகளை எடுத்து உயிருடன் வெளியே கொண்டு வந்தனர். வெளியே வந்த கன்று வீரர்களின் கைகளிலிருந்து துள்ளி குதித்து அப்பகுதியில் ஓடத் தொடங்கியது. பின் கன்றுகளை பிடித்த தீயணைப்புத் துறையினர் வனத்துறையினர் மூலம் அருகில் உள்ள காப்பு காடுகளில் சென்று அவற்றை விட்டனர். 2 தினங்களாக கிணற்றில் தவித்த காட்டுரிமை கன்றுகள் மீட்கப்பட்டாலும் இதுபோன்ற சம்பவங்களில் மீட்பு கருவி இல்லாமல் வனத்துறையினர் தொடர்ந்து தவித்து வருவதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என வனவிலங்கு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள அகமலை ஊராட்சிக்குட்பட்ட ஊத்துக்காடு, கருங்கல்பாறை, குறவன்குழி, சொக்கநிலை, கண்ணக்கரை உள்ளிட்ட மலை கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மலைவாழ் மக்கள் பொது முடக்கத்தால் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து தவித்து வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான அரிசி, காய்கறி, மளிகை பொருட்கள் உள்ளிட்டவைகளை 80க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தேனி மாவட்ட ஊராட்சி அமைப்புகளின் திட்ட இயக்குநர் மணி, போடி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆண்டாள் மற்றும் அகமலை ஊராட்சி மன்ற தலைவர் லதா ரஞ்சித் பிரபு ஆகியோர் வழங்கினர். Thank you.
மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ராயபாளையம் கிராம இளைஞர்கள் கடந்த 15 தினங்களாக உணவு தயார் செய்து உணவின்றி தவித்து வரும் மக்களுக்கு அளித்து வருகின்றனர். முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்கள் என 200க்கும் மேற்பட்டோருக்கு இவர்கள் உணவை வழங்கி வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் தக்காளி சாதம், தயிர் சாதம், புளியோதரை, சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி என சத்துள்ள பல்சுவை உணவுகளை தயார் செய்து வழங்கி வரும் இளைஞர்களின் சேவை அப்பகுதி மக்களிடையே பெரும் பாராட்டை பெற்று வருகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் கூட்டுறவு பண்டக சாலையின் கீழ் இயங்கும் நியாயவிலை கடையில் 1000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். பொதுமக்கள் கடையில் திரண்டால் தொற்று பரவும் என்பதால் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று டோக்கன்களை வழங்கி வருகிறார் நியாயவிலை கடை ஊழியர் செந்தில். அவரது கடைக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகர், திருவுடையான் சாலை, சபாபதி நகர், பெரியார் தெரு, கோமதியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நேரடியாக வீடுகளுக்கே சென்று டோக்கன் வழங்கும் செந்திலின் அக்கறையும் கடமை உணர்வையும் பொதுமக்கள் பெரிதும் பாராட்டி வருகின்றனர். தேனி மாவட்டம் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு சத்துணவு மைய பொறுப்பாளர் தனது 2 மாத சம்பளத்தை வழங்கியுள்ளார். சின்னமனூர் அருகே அப்பிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் அனிஷ் பாத்திமா விஸ்வநாதபுர கிராம பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார். தனது சம்பள பணத்தை செலவு செய்து தனியார் பள்ளிக்கு இணையாக பிற மையங்களுக்கு முன்மாதிரி மையமாக இருக்கும் வகையில் மாற்றியிருக்கிறார். இந்நிலையில் அனீஷ் பாத்திமா தனது 2 மாத சம்பள பணத்தை கொண்டு அங்கன்வாடி குழந்தைகளுக்கு தேவையான காய்கறி, முட்டை, பழ வகைகள் உள்ளிட்டவைகளை வாங்க செலவு செய்துள்ளார். கடந்த ஆண்டு கொரோனா முழு ஊரடங்கின் போது தனது சம்பள பணத்தை அங்கன்வாடி குழந்தைகளுக்கு முழுமையாக அனீஷ் பாத்திமா செலவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரத்தில் கருப்பு பூஞ்சை தொற்றால் உயிரிழந்த நபரின் உடலை அடக்கம் செய்த தன்னார்வ இளைஞர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கருப்பு பூஞ்சை நோய் தொற்றால் ஒருவர் உயிரிழந்தார். அவருடைய உடலை அவரது சொந்த ஊரான கீழக்கரையில் அடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. அம்மாவட்டத்தில் கருப்பு பூஞ்சை நோய் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த முதல் நோயாளி என்பதால் அவரது உடலை அடக்கம் செய்ய யாரும் முன்வரவில்லை. இதனை அறிந்த தன்னார்வலர்கள் குழு ஒன்று உயிரிழந்தவரின் உடலை மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்துச் சென்று தமிழக அரசு அறிவித்துள்ள விதிமுறைகளின்படி அடக்கம் செய்தனர். இளைஞர்களின் இச்செயலுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் 2ம் தவணை தொகை 2000 ரூபாய் வழங்கும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதையடுத்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள புஞ்சை புளியம்பட்டி பகுதியில் பயனாளிகளின் வீடுகளுக்கு சென்று டோக்கன் வழங்காமல் 2 வார்டுகளுக்கு சேர்த்து ஒரே இடத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் டோக்கன் வழங்கினர். டோக்கனில் தேதி, இடம் எதுவும் சரியாக குறிப்பிடாததால் டோக்கன் வாங்குவதற்கு பயனாளிகள் முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் டோக்கன் வாங்கி சென்றனர். முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் தேவையில்லாமல் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என அரசு அறிவுறுத்தி உள்ள நிலையில் விதிகளை மீறி ஒரே இடத்தில் பொதுமக்களை வரவழைத்து டோக்கன் வழங்குவதால் கொரோனா பரவும் அபாயம் உள்ளதாகவும் கொரோனா நிவாரண தொகையின் 2ம் தவணை டோக்கனை ரேஷன் கடை ஊழியர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கு நேரில் சென்று வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் வரும் 5ம் தேதி முதல் நிவாரணத் தொகை விநியோகிக்கப்பட உள்ளது. இதனையொட்டி பொதுமக்கள் கூட்டத்தை தவிர்க்க பயனாளிகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் காரைக்குடி கழனிவாசல் புதுரோடு பகுதியில் இயங்கி வரும் நியாயவிலைக் கடையில் நேற்று டோக்கன் வழங்கப்பட்டது. டோக்கனில் தேதி குறிப்பிடப்படாததால் பயனாளிகள் அனைவரும் நிவாரணத் தொகை வாங்க இன்றே நியாயவிலைக் கடை முன்பாக குவிந்தனர். ஈரோடு மாவட்டம் பழைய ரயில் நிலையம் அருகே உள்ள தனியார் தொடக்கப்பள்ளியில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. 200 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்த டோக்கன் வழங்கப்பட்ட நிலையில் மையத்தில் அதிகமானோர் கூடினர். இதனால் டோக்கன் இல்லாதவர்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டதாக கூறப்படுகிறது. சிலரிடம் டோக்கன் இருந்தும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து மீண்டும் தடுப்பூசி கொண்டுவரப்பட்டு டோக்கன் வைத்திருந்தவர்களுக்கு செலுத்தப்பட்டது. சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலையில் கஞ்சா விற்பனை செய்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
டெம்பிள் டவுன் ரோட்டில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் ஜெயசூர்யா. பேட்மிண்டன் கோச்சாக இருந்து வருகிறார். நண்பர்கள் பிரகாஷ்ராஜ், விக்கி, எழிலரசன், நாகராஜ் ஆகியோர் ஒன்றாக தங்கியிருந்தனர். இதில் எழிலரசன் மற்றும் நாகராஜன் ஆகியோர் ஆந்திராவில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து வீட்டில் வைத்து பிரகாஷ்ராஜ் ஆகியோருடன் சேர்ந்து விற்பனை செய்து வந்துள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் 4 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த கஞ்சாவையும் பறிமுதல் செய்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழக்குடிகாடு கொள்ளிடம் ஆற்றுப்பகுதியில் கிராம நிர்வாக அலுவலர் அசோக்குமார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது 6 மாட்டு வண்டிகளில் மணல் கடத்தி வந்தது தெரியவந்தது. மாட்டு வண்டியை ஓட்டி வந்தவர்களை விசாரணை செய்ய முயன்றபோது அவர்கள் வண்டியை விட்டு தப்பி ஓடினர். தகவலின் பேரில் அங்கு வந்த தா பழூர் காவல்துறையினர் மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்து தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். கர்நாடகாவில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு கடத்தி வரப்பட்ட ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பாரதி நகரில் உள்ள ஒரு ஒர்க் ஷாப்பில் காகித பேல்கள் பாரம் ஏற்றி வந்த லாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 320 மதுபாட்டில்களை மேட்டுப்பாளையம் போலீசார் பறிமுதல் செய்தனர். லாரி ஓட்டுநர் உட்பட 2 பேரை கைது செய்து லாரியை பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் ஊரடங்கு காரணமாக டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு உள்ளதால் கர்நாடக மாநிலத்திற்கு காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுச் செல்லும் வாகனங்களில் அம்மாநில மதுபாட்டில்கள் பதுக்கி நீலகிரி மாவட்டத்திற்கு கடத்தப்படுவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள கக்கநல்லா சோதனை சாவடியில் லாரி ஒன்றை சோதனை செய்ததில் அதில் உருளைக்கிழங்கு மற்றும் கத்திரிக்காய் மூட்டைகளுக்குள் மது பாட்டில்களை பதுக்க வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் லாரி டிரைவரை கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கைகாட்டியில் சிலர் போலியாக மதுபானம் தயாரித்து விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சோதனை செய்ததில் காலி மது பாட்டிலில் சாராயத்துடன் குளத்துநீரை கலந்து போலி மதுபான விற்பனையில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து 15 லிட்டர் எரிசாராயம் மற்றும் 15 மது பாட்டில்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ஓடைப்பட்டி தம்பிரான் ஊத்துமலை பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வதாக தனிப்பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து உத்தமபாளையம் மதுவிலக்கு பிரிவினர் தம்பிரான் ஊத்துமலை பகுதியில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது ஓடைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகன், சேகர் என்பவர்கள் இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்தது தெரியவந்தது. இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மேட்டூர், மருதூர், இனங்கூர், தண்ணீர்பள்ளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய தொடர் கனமழை பெய்தது. திடீர் தொடர் மழையால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்கு உள்ளாகினர். மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் விவசாயிகள், மானாவாரி விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோன்று தொடர்ந்து ஓரிரு நாட்கள் மழை பெய்தால் ஒருபோகம் விவசாயம் செய்து விடுவோம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர், மேச்சேரி, நங்கவள்ளி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென இடி மின்னல் சூறை காற்றுடன் மழை பெய்தது. இதனால் பூமி கடும் வெப்பத்திற்கு உள்ளாகியிருந்த நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் பூமி குளிர்ச்சியடைந்தது. இதனால் வாகன ஓட்டைகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அரங்கநாதருக்கு கோடை உற்சவம் நடைபெற்றதையடுத்து தாயார் சந்நிதியில் கோடை திருவிழா துவங்கியது. கோடை திருநாளின் முதல் நாள் ஸ்ரீரங்க ரங்கநாயகி தாயார் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு கோடை 4 கால் மண்டபம் அடைந்தார். பின்னர் மல்லிகை, ரோஜா உள்ளிட்ட பூக்களையும் பின்னர் மலர் போர்வையால் அலங்கரிக்கப்பட்டு ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார். பின்னர் இரவு வீணை வாத்தியத்துடன் மூலஸ்தானத்தை சென்றடைந்தார். ஆனால் கொரோனா காரணமாக பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 6 இடங்களில் தடுப்பூசி முகாம்கள் செயல்பட தொடங்கியுள்ளன. அவற்றில் மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் தடுப்பூசி செலுத்துவதற்காக குவிந்துள்ளதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் எழுந்துள்ளது.
ஒரு முகாமில் நாள் ஒன்றுக்கு 250 தடுப்பூசி மட்டும் செலுத்தப்படும் நிலையில் 400 மேற்பட்டோர் வந்ததால் ஏராளமானோர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதனை தடுக்க சுகாதாரத்துறை முறையான அறிவிப்பு வெளியிட வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் தங்க நகை கடை நிறுவனம் சார்பில் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் பணிபுரியும் 103 ஊழியர்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான 21 பொருட்கள் அடங்கிய மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் நகராட்சி பகுதியில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 1000 மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரணையும் மேலவீதி வடக்கு வீதி சந்திப்பில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் வர்த்தக சங்கம் சார்பில் மிகப்பெரிய அளவில் கொரோனா வைரஸ் ஓவியம் வரையப்பட்டுள்ளது. தேவையின்றி வீதிகளில் சுற்றியவர்களிடம் கொரோனாவால் ஏற்படும் பாதிப்பு குறித்து நகராட்சி ஆணையர், தூய்மை பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் மற்றும் வர்த்தக சங்கத்தினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஊரடங்கால் பாதிப்படைந்துள்ள மாற்றுத்திறனாளிகள் தங்கள் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் உணவுக்காகவும் மருத்துவ செலவிற்காகவும் நிவாரண நிதியாக தலா 4000 ரூபாய் வழங்க வேண்டும் என வேலூர் மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் பவானிசாகர் பகுதிகளில் சூரியனை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றியது. திடீரென ஒளிவட்டம் தோன்றியதால் ஏதோ கிரகணம் நிகழ்கிறது என பொதுமக்கள் பேசிக்கொண்டு ஆச்சரியத்துடன் பார்த்தனர். வேலூர் மாநகர தங்கும் விடுதி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்தும் வசதி கொண்ட படுக்கைகளுடன் கூடிய 50 நவீன கட்டில்களை வேலூர் மாவட்ட ஆட்சியர் பார்த்திபன் முன்னிலையில் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இலவசமாக வழங்கியுள்ளனர். இவற்றின் மதிப்பு 10 லட்சம் ரூபாயாகும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஜெயின் சங்கத்தின் சார்பாக முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்காக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் செறிவூட்டியும் மாற்றுத்திறனாளிகள், நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள், தூய்மை பணியாளர்கள் என 300 பேருக்கு அரிசி, மளிகைப் பொருட்கள், காய்கறிகள் உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக காணப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு மற்றும் வாகன தணிக்கையில் ஈடுபடும் காவலர்கள் விரைவில் சோர்வடைந்து விடுகின்றனர். வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்கள் பல்வேறு வகைகளில் முயன்று வருகின்றனர். ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் காவலர்கள் குடையின் உதவியுடன் தொடர்ந்து தங்களது பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தவிர காவலர்களுக்கு மோர், தண்ணீர் ஆகியவையும் அடிக்கடி வழங்கப்பட்டு வருகின்றன. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன் தடுப்பூசி போட முன்பதிவு செய்த 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வைர விழாப்பள்ளியில் தடுப்பூசி போட சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்திருந்தது. முன்பதிவு செய்த 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 200 பேர் டோக்கன் அடிப்படையில் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். பள்ளியில் தடுப்பூசி போடப்படுகிறது என்ற செய்தி அறிந்த பலர் பள்ளியின் முன் குவிந்தனர். முன்பதிவு செய்யாமல் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வந்திருந்த பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி தினசரி சந்தை அருகே முழு ஊரடங்கை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்த கடைக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்துள்ள நகராட்சி அதிகாரிகள் அங்கிருந்து 10000 ரூபாய் மதிப்புள்ள பிளாஸ்டிக் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். அந்த பகுதியில் விதிகளை மீறி மேலும் சிலர் கடைகளை திறந்து இருந்த நிலையில் அந்த கடைகளை மூடிய அதிகாரிகள் தொடர்ந்து விதிமுறைகளை மீறி செயல்பட்டால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையத்திற்கு ரயில் மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் 18000 டன் நிலக்கரி கொண்டுவரப்படுகிறது. அவற்றை சிறிய வகை ரயில் என்ஜின் மூலம் 3 பகுதியாக பிரித்து நிலக்கரியை இறக்குவதற்காக இயக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நிலக்கரி பெட்டிகளை ரயில் என்ஜின் இழுத்து சென்றபோது எதிர்பாராத விதமாக என்ஜினில் தீப்பற்றி எரிய தொடங்கியது. தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைப்பதற்குள் ரயில் என்ஜின் முழுவதுமாக எரிந்து சேதமானது. திருச்சி காஜா தோப்பு பகுதியில் வசிப்பவர் மூதாட்டி நஜிமா பேகம் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இவரின் மகளை பார்ப்பதற்காக உறையூருக்கு கடந்த 25ஆம் தேதி சென்றுள்ளார்.
அப்போது இவரது வீட்டின் ஜன்னல் உடைந்து இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டிலிருந்து 10 லட்சம் திருட்டு போனது தெரியவந்தது. இப்புகாரின் பேரில் தில்லி நகர் போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை கொண்டு விசாரித்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பாப்பன் சாவடியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளி கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடையாளம் தெரியாத சிலர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று கணினி, பிரிண்டர், மாணவர்களுக்காக வைத்திருந்த விளையாட்டுப் பொருட்கள், ஒலிபெருக்கி ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். இந்த திருட்டு சம்பவம் குறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் ஊரடங்கின் போது தேவையின்றி வெளியே சுற்றித் திரிந்தவர்களுக்கு காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 9 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் 9 பேரும் தவறான முகவரி மற்றும் தொலைபேசி எண்களை கொடுத்து சென்றுள்ளதால் காவல்துறையினரும் சுகாதாரத்துறையினரும் செய்வது அறியாது திகைத்து வருகின்றனர். மக்கள் அலட்சியத்துடன் வெளியில் சுற்றுவது கொரோனா தொற்று பரவலை அதிகப்படுத்தும் என மருத்துவர்களும் சமூக ஆர்வலர்களும் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் உள்ள வேலூர் மத்திய சிறை மற்றும் வேலூர் சரகத்திற்குட்பட்ட திருப்பத்தூர், போளூர் உள்ளிட்ட கிளை சிறையில் உள்ள மொத்தம் 8 கைதிகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் வேலூர் பெண்கள் தனிச்சிறையில் 3 கைதிகளுக்கும், திருப்பத்தூர், போளூர் கிளை சிறைகளில் தலா 2 கைதிகளுக்கும், வேலூர் ஆண்கள் மத்திய சிறையில் 1 கைதிக்கும் என இதுவரை மொத்தம் 8 கைதிகளுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.